இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ. நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கருவாடு சாழ கருவாடு கழுவுறது பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இதை கழுவுறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் சாழ கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள செல் எல்லாமே இப்படி கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ நம்ம தண்ணியில் போடாமலே வந்துடுது. செல கருவாடு வந்து ரொம்ப காஞ்சது, தண்ணியில் போட்டால் தான் வரும். அதனால் தண்ணியிலே போட்டுறதையும் நான் உங்கள்கிட்ட கழுவி காமிக்கிறேன். இது வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னே இப்போ நான் பிச்சு எடுக்கேன். பாருங்கள், எப்படி நாலு பீஸாட்டு பிஞ்சு வந்துடும். நடுவில் உள்ள முள்ளும் நமக்கு தனியாக வந்துடும், தலை எடுக்க வேண்டாம். இப்படி நாலு பீஸாக நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். அந்த சின்ன சின்ன முள்ள எல்லாமே நம்ம எடுத்துடணும். இப்படி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இன்னொரு மீனை நான் எடுக்கிறத உங்கள் கூட காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி செல்லு அது முழுசாகவே கலந்து வந்துடுது. இதில் இந்த மீனில் அழகாக எல்லா மீனும் இப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த தடவை எனக்கு கிடைச்ச சாழை மீன் இது அழகாக கலந்து வர்றது மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ ஈஸியாக இப்படி தண்ணியில் நம்ம ஊற போடாமலே பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி வால் எல்லாமே அதில் பிஞ்சு வந்துடும். அந்த நடுவில் உள்ள நீள முள்ளும் தனியாக வந்துடும். அதை எடுத்து நம்ம துறை போட்டுடலாம். அந்த சத பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் காஞ்ச மீன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதே அதே மாதிரி அந்த செல்லை நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு லேசாக இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும். அந்த சைடில் உள்ள முள் எல்லாமே நம்ம பிச்சு எடுத்துகிட்டு இப்படி நடுவில் ஒரு அழுத்தம் கொடுத்தா அது ரெண்டாக பிரிஞ்சு வந்துடும். பிறகு நம்ம நடுவில் உள்ள முள்ளை எடுத்துடலாம். இப்படி சாழை மீன் நம்ம கழுவி குழம்புல போட்டோம்னா அந்த சின்ன சின்ன முள் எல்லாமே நமக்கு குழம்புல கிடக்காது. அதனால் நான் இப்படி தான் கழுவி எடுத்து வைப்பேன். கருவாடு கூட்டு வைக்கும் போதும் அப்படி தான் எடுத்து வைப்பேன். அதே நான் நம்ம வீடியோ சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். பாருங்கள், இப்படி தான் கழுவி எடுத்துக்கிடணும். இந்த மீன் நமக்கு நல்லா கோந்தோடனே அழகாக பிஞ்சு வருது. இதே மாதிரி நான் எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு. பாருங்கள், நான் இப்போ எல்லாம் எடுத்துக்கிட போகிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு சட்டியில் ஒரு தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சக்கை கொட்டை போட்டு வைக்க போகிறேன் கருவாட்டு குழம்பு. ஏன்னா இப்போ லாக்டவுன், முருங்கைக்காய் ஒரு இடமுமே கிடைக்கல, மரத்துலேயும் இல்லை. அதனால் முருங்கைக்காய் இல்லை, சக்கை கொட்டை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ரெண்டு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு பாதி மாங்காய் எல்லாமே இதில் தண்ணி உள்ளே வெட்டி போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த சட்டியில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், சக்கை கொட்டை போட்டிருக்கேன், தக்காளி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே போட்டிருக்கேன். மாங்காய் இஷ்டம் உள்ளவங்க போட்டுக்கலாம், வேண்டான்னா போட வேண்டாம். நான் புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாங்காய் ஒரு பாதி போட்டிருக்கேன். இப்போ இந்த புளியை உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். கரைச்சி எடுத்துட்டு அதையும் அதில் ஊற்ற போகிறேன். இப்போ ஒரு மாதிரி ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், உப்பும் புளியும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்த தண்ணி அது. இப்போ அதே மாதிரி இந்த மூணு மிளகாயும் இதே மாதிரி கீறி போட்டுடலாம். இப்போது இந்த இது மசாலாவில் எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கேன்னா தேங்காய், ஜீரகம், வத்தல், மல்லித்தூள், மஞ்சள், ஒரு ரெண்டு மூணு சின்ன உள் சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஊற்றிடலாம். இது எல்லாமே நம்ம மீன் குழம்புக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி தான். இப்போ ஒரு பல்லாரி நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கிடலாம். இன்னும் வத்தும் அது, அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ பாருங்கள், கருவாடு எல்லாமே இப்படி முள் இல்லாமல் நல்லா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். எல்லா கருவாடையும் அதில் போட்டுட்டு நமக்கு வத்தி வரும்போது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி அடுப்பில் இப்போ வச்சாச்சு. வச்சு கொதி வந்துட்டு பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. அதுக்கு நான் கூட்டுக்கு முட்டை அவிக்க போகிறேன். அதில் ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னொரு சைடு ஒரு அடுப்பில் அதை அவியதுக்கு வச்சுருக்கேன். முட்டை அவிக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டாக்கி நமக்கு அது அந்த முட்டையில் உள்ளது உடஞ்சி வெளியே வராமல் இப்படி எல்லாமே நல்லா அழகாக அவிஞ்சி கிடைக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா அது துள்ளி துள்ளி வெடிக்கும்போது அந்த துள்ளி துள்ளி அந்த முட்டை அந்த வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெடித்து அதில் உள்ள முட்டை எல்லாமே வெளியே வந்து வந்து இந்த தண்ணியில் கலந்துரும். அதனால் கொஞ்சம் தீயை மிதமாக வச்சு
முட்டையாக வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன், இனி கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து நம்ம அந்த குழம்புல கொட்டிட போகிறோம். இப்போது அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், அழகான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேணால் இறக்கிடலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ வேணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம், கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்ட்டு கட்டியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அது அவரவர் விருப்பம் தான். கட்டியாக வேணும்னா தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். இப்போ முட்டையை அவிச்சு எடுத்தாச்சு. அதுக்கு இது மல்லித்தூள், மஞ்சள் தூள், வத்தல் தூள், உப்பு, நல்ல மிளகு பொடி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் சூடாகின உடனே இந்த மசாலா எல்லாமே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு முட்டையை நான் இப்போ அவிச்ச முட்டையை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயில் அந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த முட்டையும் போட்டுடலாம். அடுத்து இன்னொரு முட்டையும் இருக்குது, அதை நான் கட் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் அவிச்ச முட்டையை லேஸ் லேஸாக இப்படி ஒரு கட் கொடுத்துட்டு அதில் போட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த முட்டை தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக நான் கருவாட்டு குழம்பு வச்சா இப்படி முட்டை தான் அவிக்கிறது. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பும் முட்டையும் தான் மத்தியான சாப்பாடு. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கருவாட்டு குழம்பில் வந்து முருங்கைக்காயும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் கிடைக்காத காரணத்தினால நான் அது போட முடியலை எனக்கு. அதே மாதிரி இந்த சக்கை கொட்டையும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.